இந்த இவன் அடி வாங்குறதை பார்க்கும்போது தாங்க நான் வாழ்நாளில் வந்து மிகவும் சந்தோஷப்பட்ட தருணங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இவன் இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்களை வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறது அடிக்கிறது வந்து தவறே கிடையாது. இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, உடனடி வேலை அப்படின்ற மாதிரி, கப்பலில் வேலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர்ட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திருக்கான். மும்பையில் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சி இவனை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கப்பல் துறையில் இந்த மாதிரி ஏமாந்துருந்தீங்கன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச லீகல் சப்போர்ட்டு ஹெல்ப் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்காக காரணம் என்னென்னா, கப்பலில் உடனடி வேலை, 100% பிளேஸ்மெண்ட், மாதம் 100,000 ரூபாய் சம்பளம், துவக்கத்திலேயே 100,000 ரூபாய் சம்பளம்ப்பா அப்படின்னு உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே தூக்கி போட்டு அந்த லைனில் தள்ளி விட்டுறாங்க பசங்களை. அங்கே உள்ளே போய் பார்த்தா வேலையே இல்லை. இதுதான் உண்மை. வேலைக்கு படிக்கிறதுக்கு 10 லட்சரூபா செலவழிக்கணும், அதுக்கடுத்து வேலைக்கு போகிறதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 லட்சரூபா செலவழிக்கணும் பண்ணுவேன். ஓ, படிக்கிறதுக்கு 10 லட்சம் கிடையாது, அது நான் படித்த காலம். இப்போலாம் படிக்கிறதுக்கு வந்து 15 லட்சரூபா செலவாகுது ஒரு ஆஃபீஸர் ரேங்குக்கு போகணும்னா. ஸோ நல்ல ஏமாத்துறாங்க. எதுக்காக இத்தனை காலேஜ் திறந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஊருக்குள்ள பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது மட்டுமா, இந்த ஒரு துறையில் இருக்க நடக்கிற விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதுலேருந்து எல்லாத்துலேயுமே சுற்றி சுற்றி வந்து புரோக்கர் தான் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி புரோக்கர்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் அடிக்கணும் தோணுது. ஆனால் என்ன பண்ண, ஊருக்குள்ள இந்த மாதிரி புரோக்கர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அரசாங்கம் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவும் குறிப்பிட்டு இந்த கப்பல் துறையில் வந்து எவ்வளவோ பல லட்சங்கள் ஏமாற்ற வேலைகள் வந்து தினமும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இளைஞர்களோட வேலைகள் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வேலைகள் கொஞ்சம் இருக்க தாங்க செய்யுது. ஆனால் அந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நடுவில் வந்து இடைத்தரகர்களாக நிறைய பேர் உட்காந்துருந்து பசங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போது என்னையும் தெரியல. நான் முதல்ல சொன்ன மாதிரி யாராவது வந்து இந்த கப்பல் துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து என்ன கைடன்ஸ் வேணாலும் நம்மகிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏமாந்துருந்தீங்க அந்த மாதிரிப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருந்தால் லீகலாக எப்படி பண்ணலாம், என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இதை கொஞ்சம் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்து உதவியாக முடியும். நன்றி நண்பர்களே.